வணக்கம், இது பசுமை செய்திகள். ஒவ்வொரு வாரமும் வேளாண் சார்ந்த செய்திகளையும் இயற்கை முறை விவசாயம் செய்யும் மனிதர்களை பத்தியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்ன்றத நிகழ்ச்சிக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாட்டோட பிரதான தொழில் விவசாயம். ஆனால் இப்போலாம் சிறு குறு விவசாயிகள் நிறைய பேர் வந்து தன்னுடைய விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டியும் இன வருமானத்துக்காக விவசாயம் சார்ந்த பிற தொழில்களில் ஈடுபட்டுட்டும் இருக்காங்க. அந்த வகையில் விவசாயம் சார்ந்த மற்றொரு தொழிலாக துளங்கிட்டு வர்றது தான் மீன் வளர்ச்சி தொழில். இந்த மீன் வளர்ச்சியில் இப்போ ஒரு நபர் கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சங்கீதா. அவங்க யார், அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உசலம்பட்டி சாலையில் அமைந்துள்ளது விருவீடு ஊராட்சி. கடந்த காலங்களில் வானம் பார்த்த பூமியாக இருந்த இந்த பகுதியில் முருங்கை மட்டுமே பிரதான விவசாயமாக காணப்பட்டது. இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை தேடி இடம்பெயர்ந்த இடத்தில் கற்றுக்கொண்ட தொழில் தற்போது தங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கும் என்பதை அவர்கள் கூட எதிர்பார்க்கவில்லைதான். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க வத்தலக்குண்டு மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதிகளில் முருங்கை சாகுபடி தான் அதிக அளவில் நடந்துட்டு இருந்தது. முருங்கை விவசாயம் தான் ஒரு முக்கியமான தொழிலா பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப அங்க மீன் வளர்ப்பு ஒரு முக்கியமான தொழிலா மாறிட்டே இருக்கு. அங்க இருக்க 60 விவசாய குடும்பங்கள் மீன் வளர்ப்பை முக்கிய தொழிலா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அலங்கார மீன் வளர்ப்பில் ஆர்வம் கொண்டு மீன் பண்ணை களம் எனும் கடலில் இறங்கி பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு ஒரே இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பெயிண்ட் கிண்ட் அடிச்சு போட்டாங்களோ, அது எப்படி எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, அடுத்த நாள் பார்க்குறப்ப தான் தெரியுது இது கலர் மீன், நேச்சுரலாக இப்படி கலராக இருக்கு அப்படின்றது தெரியும். அப்புறம் அதவே நல்லா இது பண்ணி பார்க்குறப்ப, இந்த மீன் வீட்டுக்காரங்க பண்ணுறப்ப அது என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, வீட்டுக்காரர் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோடனே நானும் சரி அதை என்ன பண்ணுறாங்க வீட்டுக்காரு அப்படின்ட்டு அதுலேயும் நானும் கொஞ்சம் ஈடுபாடு பட்டு அவங்க என்ன செய்கிறதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் இன்றைக்கி அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னா நான் தொட்டி புறம் பார்த்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்துருக்கேன் நான். உலகில் லட்சக்கணக்கான கலர் மீன் வகைகள் உள்ளன. முதன் முதலில் சீனாவில் தான் கலர் மீன் வளர்ப்பு தொடங்கப்பட்டது. அதற்கு பின் தற்போது 10 நாடுகளில் கலர் மீன் தொழில் அமோகமாக நடந்து வருகிறது. இந்தியாவில் 5000 கலர் மீன் வகைகள் இருக்கின்றது. இப்போது தமிழ்நாட்டில் 500 வகை வண்ண மீன்கள் வளர்ப்பில் இருக்கின்றன. பொதுமக்கள் அதிகம் விரும்பி வாங்கும் தங்கமீன் என்கின்ற கோல்டு ஃபிக்ஸ் வகைதான் அதிக அளவு பண்ணையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. மெயினா அதிகமான மீன் உற்பத்தி அதிகமா போய் பண்ணி அதிகமா சேல்ஸ் பண்றது வந்து கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் வந்து அதிகமான சேல்ஸ் பண்ண நடந்துக்கிருந்துச்சு இன்ன வரைக்குமே. வந்து அந்த கோல்டு ஃபிஷ் வந்து இங்கே ஒரு 60 பீஸாக குட்டியிலேருந்து குட்டியை மாற்றி விடுறதா இருந்தால் 60 பீஸாக, அதே வந்து கொஞ்சம் சைஸ் வளர்த்து பாண்டில் விட்டு வளர்த்தோம்னா ஒரு 3-4 சைஸில் இருந்து நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த கோல்டு மட்டும் ஒரு 20 சைஸ் வரைக்கும் அதிகபட்சமாக வளர்க்குறோம்.
அந்த 20 சைஸ்க்கு மேலே எங்களால் அங்கே வளர்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. கோல்ட் ஃபிஷ் வகையில் பபுள்சை, ஃபரல்ஸ்கல், காலிகோ, பிளாக் மூஸ் என்று நிறைய வகைகள் உண்டு. அதேபோல் ஷார்க் மீன் வகையில் ரெட்டைல், ரெயின்போ, கோல்டன் என்ற பெயரில் உள்ளன. சில்வர் ஜீப்ராக் என்ற மீன் வகையில் 4 வகை மீன்கள் உள்ளன. கொய்காப் மீனில் 10 வகை மீன்கள் உள்ளது. தற்போது அதிகம் பேர் விரும்பி வாங்குகின்ற மீனாக கலர் விடோ டேட்டா என்கின்ற மீன் இருக்கின்றது. இந்த விடோ டேட்டாவிற்கு இப்போ மார்க்கெட்டில் நல்ல கிராக் இருக்கின்றது. இதனால் அதிகமாக நாங்கள் அதைத்தான் வளர்த்து வருகின்றோம். இப்படி மீன் வகையில் அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு மீன் வகைகள் இங்கு வளர்க்கப்படுகிறது. மேல் ரெண்டு சேர்ந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை இனப்பெருக்கம் பண்ணுறது. அப்போ குட்டி உற்பத்தி பண்ணி அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து அடுத்த தொட்டிக்கு மாற்றி அதை பள்ளத்தில் விட்டு நல்லா பெருசாக்கி சேல்ஸுக்கு விற்கிறது. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஏரியா மக்கள் இங்கே நிறைய மீன் பண்ண பண்ணுறாங்க. பொம்பளை ஆளுங்க நிறைய ஈடுபட்டு பண்ணுறோம். இப்போ கார்ப்பு, கொய்கார்ப்புன்ற ஒரு மீன் இருக்குது, கோல்டு மாதிரி, அதுவும் முட்டையிடுற வெரைட்டி. அது முட்டை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மேல் ஃபீமேல் போட்டு ப்ரீடிங் போட்டு ஒரு 5 மீன் போட்டால் ஒரு 50,000 குட்டி வர மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இங்கு வளர்ந்த மீன்களுக்கு இயற்கை உணவு கொடுத்துதான் வளர்க்கின்றோம். விடிந்து எழுந்ததும் வீட்டில் இருக்கும் ஆண்கள் மீன் உணவு பூச்சி பிடிப்பதற்காக நீர்நிலைக்கு சென்று விடுவர். அங்கு பிடித்து வரும் டப்பானிகை என்ற பூச்சிதான் மீன்களுக்கு நல்ல உணவாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இரத்த புழு, கொத்து புழு என்ற புழுக்களையும் சேகரித்துக் கொண்டு வருகின்றன. இந்த உணவுகளை மீனின் வளர்ச்சி தன்மைக்கு ஏற்றவாறு உணவுகளை கொடுத்து வருகிறோம் என்று சொன்ன சங்கீதா மீனின் இனப்பெருக்கம் குறித்தும் விவரமாக கூறினார். கலர் மீன்களில் கூட்டமாக இனப்பெருக்கம் செய்யும் வகையும் ஒரு கிணையாக இனப்பெருக்கம் செய்யும் வகையும் மீன்கள் உள்ளன. கூட்டாக இனப்பெருக்கம் செய்யும் தாய் தந்தை மீன்களை இனப்பெருக்க தொட்டிகளில் ஆண் பெண் மீன்களை விட்டு விடுவோம். முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்கள் மற்றும் நேரடியாக குட்டியிடும் மீன்கள் வகையை பொறுத்து சதவீத கணக்கில் ஆண் பெண் மீன்களை இனப்பெருக்கத்திற்கு விடுவதாக கூறினார். இணை சேர்ந்த முதல் நாளிலேயே முட்டைகள் உருவாகி 3 நாளில் குஞ்சுகள் வெளியே வந்துவிடும். ஒவ்வொரு மீனும் குறைந்தபட்சம் 2,000 முதல் 3,000 குஞ்சுகளை பொறிக்கும். மீன் குட்டிகளை தனியே பிரித்து தொட்டிகளுக்கு ஏற்ற வண்ணம் ஒவ்வொரு தொட்டியாக மாற்றி மீன்களை வளர்த்து கடைசியில் விற்பனைக்கு கொண்டு வரும் நிலை வரை பெண் பிள்ளைகளுக்கு பேறுகாலம் பார்த்து வளர்ப்பது போல் தன்னை போன்ற பெண்களின் பணி ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்று கூறினார். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டு அவங்க வீட்டுக்காரவங்க பூச்சிக்கு போயிட்டு வரவங்களையும் நம்ம இங்கே வந்து 8 மணிக்கெலாம் வந்து காலையில் வந்தோடனே பனையில் நுழைஞ்சு மேலே இருக்க ஆயில் ஃபுல்லாக முதல் எடுத்துடணும். அந்த தூசி துப்பட்டை இல்லாமல் ஆயில் ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டு பிறகு எது தண்ணி கம்மியாக இருக்குது, எது கூட இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி ஏற்றி வச்சுட்டு அப்புறம் காலையில் ஃபுட்டு டாஃப்னியான்னு ஒரு ஃபுட்டு போடுவாங்க. அந்த டாஃப்னியா போட்டுட்டு அதுக்கு பிறகு வேம்ஸ் எடுத்து வேம்ஸ் போடணும். அப்போ டாஃப்னியா இல்லையா, வேம்ஸ் இல்லையா, களி கிண்டி அதுக்கு மீனுக்கு உணவாக கொடுக்கணும். அப்புறம் குட்டி இட்டதெல்லாம் குட்டியை பூரா பிடிச்சி தனியாக ஒரு தொட்டியில் மாற்றணும். பிறகு ப்ரீடிங் போடுறதுக்கு தொட்டி கழுவணும். அப்புறம் இப்படியே ஒரு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த மீனில் அடுத்தடுத்த மீன் என்ன, இந்த மீனுக்கு இது, இந்த மீன் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொட்டியாக பார்க்கணும். வெயில் அடித்தா அதுக்கு ஓலை போடணும். மழை பெஞ்சால் அது ஓலையை எடுத்துடணும். பனி அடித்தா அந்த கிடுகு போட்டு ஒரு நோய் தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு இது போட்டு ஓலையை போட்டு மூடணும். அப்புறம் சாயந்தரம் ஆட்டோமேட்டிக்கி அந்த மீனோட உணவெல்லாம் டஸ்ட்டு வெளியேற்றுறதுக்கு ஃபுல்லாக தண்ணியை அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் விடணும் பேரண்டுகளுக்கு. அப்போ தான் ஆக்டிவாக இருக்கும். அந்த தண்ணியை பூரா வெளியேற்றிட்டு மேல் ஃபீமேலு எல்லா தொட்டிகளுக்குமே ஃபுல்லாக புது தொட்டி புது வாட்டர் விட்டு அது பூரா ஏற்றணும், தண்ணி ஏற்றணும். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபுட்டும் கொடுத்து டஸ்ட்டு வெளியேற்றிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் விடணும். அப்போ மீன் ஆக்டிவாக இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி அதுக்கும் அந்த மாதிரி பண்ணணும். நம்ம ட்ரெயில் ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஆக்டிவாக இருக்கும் அந்த மீனுக்கு. வளர்ந்த மீன்களின் விற்பனை குறித்து விவரித்த மணிகண்டன் கூறும்போது கலர் மீன்கள் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு விதமாக வளரும். எங்களை போன்று இனப்பெருக்கம் செய்ய குஞ்சுகளை உருவாக்க வளர்ப்பு தொழில் ஈடுபட முடியாத சில பண்ணையாளர்கள் மீன் குஞ்சுகளை வாங்கி சென்று வளர்க்கின்றனர். அதை நாங்கள் விதை மீன் என்போம். இந்த விதை மீன்கள் வகைக்கேற்ப ஒரு மீன் 50 பைசா முதல் ₹1.50 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல் மீன் பண்ணையில் வளர்ந்த 2 இன மீன்கள் விற்பனைக்கு செல்லும் வகைக்கு ஏற்ப ₹3 ₹10,000 வரை விற்பனை செய்யப்படும். ரெட் அரபனா எனும் வாஸ்து மீன் ₹1,00,000 வரை கூட விற்பனை செய்யப்படுகிறது.
ஆரம்ப காலகட்டத்தில் மதுரை மீன் மார்க்கெட்டை மட்டுமே நம்பி தொழில் செய்து கொண்டிருந்தோம். தற்போது கேரள மாநிலத்திலிருந்து அதிக வியாபாரிகள் மீன் வாங்க வருவதால் தற்போது உற்பத்தி செய்யப்படும் அனைத்து கலர் மீன்களுக்கும் நல்ல விலை கிடைக்கிறது என்று கூறினார். மீன் வளர்ப்பில் வித்தியாசம் காட்டும் விராலிமாயன்பட்டியை சேர்ந்த இளையராஜா என்பவர் தாய்லாந்து முறையில் அனைவராலும் விரும்பி வாங்கப்படும் ஃபைட்டர் வகை மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது பற்றி அவர் கூறும்போது, ஃபைட்டர் வகையில் ஃபுல் மூன் வகை மீன்களை ஆர்வத்துடன் வளர்த்து வருவதாகவும், இந்த வகை மீன்கள் கூட்டாக தொட்டியில் இருக்காது, இனப்பெருக்கம் முடிந்ததும் குஞ்சுகள் வெளிவந்ததும் வளர்ந்த 10 நாட்களில் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட தொடங்கிவிடும். இதனால் இந்த மீன்களை தனித்தனியாக பிரித்துதான் வளர்க்க முடியும். அப்படி வளர்ப்பதற்காக தூக்கி வீசப்படும் கண்ணாடி பாட்டில்களை சேகரித்து அதனை வடிவமைத்து ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு மீன் வளரும்படி வடிவமைத்துள்ளதாகவும், இந்த தாய்லாந்து மெத்தடு மூலம் மீன்கள் சேதாரமின்றி வளர்வதாகவும் கூறுகின்றன. 180 டிகிரி தனது வாலை விரித்து அழகு காட்டும் இந்த மீன் மொத்த மார்க்கெட்டில் ₹40 முதல் ₹50 வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறுகிறார். அப்புறம் ஃபைட்ரு இருக்கு. ஃபைட்ரு வந்து லவ் பேரு, ஆண் மீன் பெண் மீன் ரெண்டு மட்டும் தான் இருக்கும். அது வந்து பபுள்ஸில் வந்து பாட்டில் போடுறப்ப பபுள்ஸ் வந்துடும், அது ரெடி ஆயிடுச்சு மேல் அப்படின்னு சொல்லி அது ப்ரீடிங் போட்டு அது முட்டை விட்டு இது பண்ணிடுவோம். இன்னொன்று மவுத் ப்ரீடிங் இருக்கு, வாய்க்குள்ளேயே குஞ்சை ஃபுல்லாக வச்சு முட்டை இடுவது, அதை பார்த்து நம்ம வெளியில் எடுத்து குஞ்சு தனியாக எடுத்து ஏரிட்டர் மூலமாக அதை நீந்த விட்டு ரெடியானவொடனே தொட்டிக்கு மாற்றி விட்ருவோம். அந்த வெரைட்டிஸ் இருக்குது. லவ் பேர் இருக்குது, ஏஞ்சல் ஒன்னோட ஒன்று சேராமல் ஒரே பேர் மட்டும் வச்சுக்கிறோம். அந்த ஏஞ்சல் இருக்குது. கப்பீஸ் இருக்குது, அது வந்து டைரெக்டாக குட்டி போடுற வெரைட்டி. சோட்டைல் இருக்குது, அது குட்டி போடுற வெரைட்டி. அது மேல் ஃபீமேல்னு சொல்லி இத்தனைக்கு இத்தனை, மேல் வந்து 2 மடங்கு ஃபீமேல் 1 மடங்கு போட்டு ஃபிட் பண்ணி குட்டியை இட தனித்தனியாக எடுத்து விட்டுக்குருவோம். கோரா இருக்குது, அது லவ் பேர், அது ஃபைட்டர் மாதிரி தான். ஒன்று ஏர் மூலயமா அதை நான் ரெடி ஆயிடுச்சுன்றதை காமிக்கும், அந்த தான் எடுத்து மேல் ஃபீமேல் போட்டு அதை ரெடி பண்ணி விட்ருவோம். அப்புறம் பிளாக் மாலின் இருக்குது, அதுவும் கப்பீஸ் மாதிரி தான், அதுவும் குட்டி போடுற வெரைட்டி. ஒயிட் மாலி இருக்குது, அதுவும் குட்டி போடுறது. அப்புறம் ஜீப்ரா, ரெட் ஜீப்ரா, க்ரீன் ஜீப்ரா இதெல்லாம் இருக்குது, அதுவும் குட்டி போடுற விட்டு. பிடோ இருக்குது, அது முட்டை இடுறது, கோல்டு மாதிரியாகவும் முட்டை இடுறது. 1 வாரத்துக்கு 1 தடவை மேல் ஃபீமேல் போட்டு ப்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இதில்.